Hi friends, welcome to Amrit Vlogs. Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு திருநெல்வேலி சமையல் முறையில உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு துண்டா வெட்டி நல்லா வேக வச்சு நான் இப்போ ஆற வச்சிருக்கேன். இப்போ இதை தொளி உரிச்சு நாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்களை எப்படி தொளி உரிக்கணும்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இதுல இருந்து தொளியை நல்லா உரிச்சு எடுத்துக்கணும். உரிச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி நாம உதுத்து எடுத்துக்கணும். ரொம்ப சின்ன சின்னதா உதுத்தரக்கூடாது, இந்த மாதிரி குட்டி குட்டியா நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இல்லைனா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா உதுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த பொரியலுக்கு நான் மசாலாக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட பூண்டு, ஜீரகம் எல்லாம் தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். மசாலா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு ஸ்டீல் கடாயில் நான் தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கிறேன். இந்த பொரியலை தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கிறேன், உளுந்தம்பருப்பு, நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற இந்த லேடில் வந்து இண்டஸ் வேலியில் வாங்கின நீம் வுட் லேடில், வேப்ப மரத்தினாலான மரக்கரண்டி. நான் உளுந்த பருப்பு வந்து தொளி உளுந்து தான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக தொளி உளுந்து சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உருட்டு உளுந்து யூஸ் பண்ணுறதை விடவும் தொளி உளுந்தில் வந்து நம்ம அந்த தொளியில் நிறைய சத்து இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. இப்போ தேவையான அளவு காயப்பொடி சேர்த்துக்கிறேன். காயப்பொடியோட பச்சை வாசனை போனோடனே உதுத்து வச்ச உருளைக்கிழங்க நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல இளம் கருவேப்பிலையாக நிறையா சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு, உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. திருநெல்வேலி சமையல் முறையில் செஞ்ச உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் எந்த குழம்போடனாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நான் இன்றைக்கி அதை நான் கோயம்புத்தூரில் வாங்கின மண் டோங்காலாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.